வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்றைக்கி நம்ம வால் கிளாக் வந்து நம்ம வீட்டில் எந்த இடத்துல வச்சா நம்ம வீட்டில் வந்து ஒரு அதிர்ஷ்டமும் நிறைய செல்வமும் வந்து பணமும் வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நம்ம வால் கிளாக் வந்து எப்பயுமே நீட்டாகவும் அந்த கிளாக் வந்து உடையாத மாதிரியும் வச்சுக்கணும். சில பேர் வீட்டிலலாம் வந்து உடைஞ்ச கண்ணாடியோடு வச்சுருப்பாங்க. அப்படிலாம் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து பணம் வரவே இருக்காது. அது மட்டும் இல்லை, நெகட்டிவ் எனர்ஜி தான் அங்கே இருக்கும். ஒரே ஒரு சண்டை அந்த மாதிரி ஒரு இதில் தான் வந்து உங்கள் வீடே இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்து உங்கள் வீட்டு கிளாக் வந்து உடையாத மாதிரி நீட்டாக வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த கிளாக் வந்து எந்த டைரக்ஷனில் வச்சா நமக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பயுமே வந்து நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு இந்த மூணு பக்கமும் வைக்கலாம், ஆனால் நார்த்தில் வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. சரி, எனக்கு நார்த்தில் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அங்கே ஆணி இல்லைன்னா நீங்கள் ஈஸ்டில் செகண்ட் ஆப்ஷனில் வச்சுக்கலாம். இல்லை ஈஸ்டில் கூட என்னால் முடியாதுன்னா வெஸ்ட்டு வந்து தேர்ட் ஆப்ஷனில் வைக்கலாம். நார்த்தில் வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சரி, சவுத்தில் வைக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. சவுத்தில் கண்டிப்பாக வைக்கவே கூடாது. சவுத்தில் வச்சிங்கன்னா அது யம தர்மராஜாவோட சைடு, அவங்க வீட்டில் இருக்கவங்க ஆயில் வந்து குறையும். அதுக்காண்டி தான் வந்து நீங்கள் கிளாக் வந்து சவுத்தில் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஆயில் குறையும். அவங்க கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால வந்து உங்கள் வீட்டில் வந்து பேக்கில் கை வெறும் வந்து ஒரு நெகட்டிவாகவே நடந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், சவுத்தில் வச்சிடவே வச்சிடாதீங்க. சரி, இந்த கிளாக் வந்து கலர் வந்து க்ரீன் கலராகவோ இல்லை லைட் பிங்க்கா க்ரீனா இந்த மாதிரி எல்லோவா இந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. சரி, இந்த கிளாக் வந்து நம்ம எப்போயும் கரெக்ட் டைம் ஓடுற மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். சில பேர் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துடவே கூடாது. கரெக்ட் டைமில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபாஸ்ட்டாகவும் வைக்காதீங்க, ஸ்லோவாகவும் வைக்காதீங்க, கரெக்ட் டைமில் வைங்க, அது ரொம்பவே முக்கியம். சரி, இந்த கிளாக் வந்து ஒருவேளை ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணி அது நல்ல ஒரு குட் கண்டிஷனாக வந்து ஒர்க்கிங் கண்டிஷனாக வந்து வைக்கிற மாதிரி வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. ஒருவேளை அது ரிப்பேர் ஆகியோ இல்லை பேட்டரி தீந்து எதுவுமே ஒர்க் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்கள் வீட்டில் வந்து நெகட்டிவாக தான் கொண்டு போய் கொடுக்கும். இது ரொம்பவே முக்கியம். சில பேர் வீடு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அப்படிப்பட்டவங்க வந்து கதவில் வந்து கிளாக்கை வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் தொங்க விடவே வேணாம், அது வந்து ஒரு பேட் வைப்ரேஷன்லாம் உங்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் வீட்டில் ஒருவேளை வந்து பெண்டுலம் ஆடுற மாதிரி கிளாக் இருந்துச்சுன்னா அந்த சவுண்டு வைப்ரேஷனால் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, அந்த பெண்டுலம் இருக்க மாதிரி உங்கள் வீட்டில் வந்து கிளாக் இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸ்ட் பக்கம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் வீடு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக மட்டும்தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.